ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎன் 45 வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறீங்க. எஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கோம். ஸோ நம்ம நிறைய இடத்துக்கு போக போறோம். நான் அப்படியே உங்களுக்கு விளாகா காட்டுறேன். எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுது எதுவுமே எனக்கு தெரியாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வெளியே தான் சுத்த போறோம். ஸோ எஸ், ஸ்டே டியூன். எஸ், இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாய் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு தில்லைநகரில் லொக்கேஷன் நான் முடிஞ்சால் கொடுக்குறேன். கூட பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். தம்பி, டீ குடிக்கலாமா? குடிக்கலாமே. எஸ், அங்கே போய் பார்க்குறேன். டீ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். டீ குடிச்சிட்டு எஸ், நன்றி. ஆமாம், சம்சா வந்துருக்குது. சூடாக இருக்குது, பரவாயில்ல. ஆறி இருக்கும்னு நினச்சோம், சூடாக தான் இருக்குது. நன்றிண்ணா, நன்றிண்ணா. மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி. எஸ், டீ குடித்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ அடுத்து எங்கே போகிறோன்றத பாருங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி அண்ணா நகர், அதாவது உழவர் சந்தை ரோடுன்னு சொல்லுவாங்க, அதுக்கிட்ட வந்து லிட்டரலாக ஒரு வாரமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒரு குதிரை வந்து அடிபட்ட மாதிரியே இருக்குது. நிறைய வண்டி போயிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் ஏதாவது ப்ளூ கிராஸ் ஆர் ஏதாவது ஒன்று முடிதான்னு பார்க்குறோம். உங்கள் முன்னாடியே ட்ரை பண்ணுறோம், பார்க்கலாம். இல்லை, ஒரு மாதமாக பார்க்குறோன்னு சொல்லு. நாங்கள் இங்கே ஒரு மாதமாக ஷூட்டுக்கு அங்கே இங்கேயும் போட போகிறப்ப பார்த்துட்டு இருக்கோம். அது ரோட்டில் தான் நிற்கிது. வண்டி வர கால் வர அடிபட்டு எஸ், இப்போ நாங்கள் வந்து கால் பண்ணோம். ஆக்சுவலாக ப்ளூ கிராஸோ இல்லை அனிமல் ஹஸ்பண்ட்ரியா? அது ஆமாம், அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கால் பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெஸ்கியூ பண்ணி, ஐ மீன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது அந்த திருச்சியில். அது என்னன்னே தெரில. ஒரு ப்ளூ கிராஸ் நம்பர் இருக்குது, அதுவும் நாட் ரீச்சபிள். ப்ளூ கிராஸ் நம்பர் வந்து கூகுள் பண்ணேன், கூகுள் பண்ணி கால் பண்ணதுக்கு அது கால் ஆஸ் பேண்டட்னு வந்துச்சு. சரி, கால் ஈஸி கால் பண்ணி கான்டாக்ட் நம்பர் கிடையாது. ப்ளூ கிராஸ் வந்து கால் நம்பர் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தா அனிமல் ஹஸ்பண்ட்ரி நம்பர் அமைச்சாங்க, பாடா கிடையாதுன்னு சொல்லி. அவங்களுக்கு கால் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு திருச்சியில் யாரும் இல்லை அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா குதிரை ஓனர் யாருன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தப்போ ஒரு க்ரௌட் ஆஃப் பீப்புள் நின்று அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இது வந்து பப்ளிசிட்டிக்கு பண்ணல, இதை பார்த்துட்டு யாரும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு தான் எஸ், நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க திருச்சியில் இருக்கீங்கன்னா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இல்லை ஏதாவது காண்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள். கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த உக்ரமா காளியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க, எங்கன்னா அண்ணா நகர், அதாவது உழவர் சந்தை ரோடில் இருக்குது. வந்துட்டு ரொம்ப அதாவது எப்படின்னா இங்கே வண்டி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குது. அண்ட் எஸ் பார்க்க, நாங்கள் லிட்டரலாக நிறைய தடவை ஷூட்டுக்கு இங்கிட்டு போயிட்டு வரப்போ ரொம்பவே அது பார்க்க பாவமாக இருந்துச்சு. நடு ரோட்டில் நிற்கிது, அதனால் ஒரு நடக்கவே முடியல அப்படி இருக்குது. ஸோ எஸ், ஒரு பதிவு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம், சொல்லியாச்சு. உங்களுக்கு சப்போஸ் யாரும் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கான ப்ரொசீஜர் பண்ணுறோம். எஸ், நம்ம அடுத்து வேறு இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம்.
எஸ் இப்போ வந்து நாங்கள் ஒரு ஷூட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் நைட் அப்படின்ற ஒரு ஷாப்பு. ஸோ அந்த அந்த வீடியோவை இந்த வீடியோக்கு அடுத்து பார்ப்பீங்க. எஸ் வாங்க பார்க்கலாம். எஸ் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். முடிச்சுட்டு திரும்பி இன்னொரு ஷூட் வந்து ஈவினிங் வந்து நம்ம மேடிக்கு இருக்குது. ஸோ அதையும் நான் ஓரளவுக்கு கவர் பண்ணுறேன் விலாகில். ஸோ செம்ம தூக்கம் வருது. நான் தூங்கி எழுந்திரிச்சு உங்களை வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து தூங்கி எழுந்திரிச்சோம். செம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் கார்கெட் ஆர்ச், அதாவது சிங்காரத்தோப்பு ஆர்ச் அந்த பக்கத்தில் கெய்டி தியேட்டர் கிட்ட கரெக்டாக ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணாங்க. கரெக்டாக இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணாங்க. 70 ருபீஸ்க்கு ஷவர்மா தந்தாங்க. அங்கே வந்து ஒரு 3 ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். ஒரு ட்ரக்கில் ஷவர்மா பார்த்துருப்போம், ஒரு கடையில் பார்த்துருப்போம். நார்மலாக ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு ஷவர்மா செட்டப் ரெடி பண்ணி இவங்க ஷவர்மா பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு மீட் ஷாப் வச்சுருக்காரு. ஸோ அவரோட ஷாப்போட ஓன் மீட் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு வெட்டுறது அன்னன்னைக்கு வருது அவங்களுக்கு. வேறு லெவலில் இருந்துச்சாங்க ஷவர்மா. 70 ருபீஸ் தான் ஷவர்மா, உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. மயோனைஸ் வந்து அவங்களே ரெடி பண்ணுறாங்க. எஸ் நல்லா இருந்துச்சு. அந்த முட்டைகோஸ் கொஞ்சம் கம்மியாக போடலாம், பிகாஸ் அந்த முட்டைகோஸ் வந்து சிக்கனை விட டாமினேட் பண்ணுது கேபேஜ். அண்ட் அந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர் ரஹ்மான் சொல்லிட்டு குரானில் ஏதோ ஒரு ஒரு வேர்டு ஒரு வாக்கியம் இருக்குது. ஸோ அதை ஒரு 10 மினிட்ஸ் சொல்லாமல் அப்படியே விடாமல் படிக்கணும். அது பண்ணால் ஃப்ரீயாக ஷவர்மா தராங்க. அண்ட் புஷ்அப் 70 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அங்கே நிறைய பேர் எடுத்தாங்க. அதெல்லாம் 70 எடுக்கலை, மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 65 எடுத்தார் ஒருத்தர். அவருக்கு வந்து ஃப்ரீயாக ஷவர்மா வந்து கொடுத்துட்டாங்க. எஸ் இது வந்து கம்மிங் மண்டே வரைக்கும் இருக்குது, அதாவது 3 டேஸ் தான் இருக்குது. கம்மிங் மண்டே வரைக்கும். எஸ் அங்கேருந்து கிளம்பி லக்ஷ்மி கூல்ட்ரிங்க்ஸ் வந்துட்டோம் நாங்கள். அதாவது எங்கன்னா, லக்ஷ்மி கூல்ட்ரிங்க்ஸ் ஏற்கனவே வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் மேலப்புதூரில் வந்து இருக்குது. லக்ஷ்மி கூல்ட்ரிங்க்ஸில் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் பாயாசம். அந்த தேங்காவை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எந்த டைம் போனாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தருவாங்க. டேஸ்ட்டு சும்மா அந்தரா இருக்கும். எஸ் இந்த வளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது தேங்க்ஸ். அண்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.